ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நாம் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தனா அது கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாம் மீன் குழம்பு செய்கிற பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு பாதி மாங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்சி ஜார் அலசின தண்ணி இருந்துச்சு, நான் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்கள் கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுடுங்க கையால். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த கொதிக்கும்போது. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். நான் சாள மீன் சேர்த்துக்கிறேன். நாம் மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5-8 நிமிஷம் வச்சா போதும்.
நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறமா தாளித்து கொட்ட வேண்டியது தான். இப்போது 5 நிமிஷம் கழித்து குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் உடையாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.